Hi viewers, hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு அயன் பக்கெட்டு இதில் கான்ட்ராஸ்டான ஆரஞ்சு கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேட்சாக ஒயிட்டு பிங்க்கு எல்லோ க்ரீன்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிட்டோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கும். இப்போ இதை நீங்கள் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், செடி வைக்கிறதுக்கு இது மாதிரி, இல்லை டெக்கரேஷன் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் ஒரு அலங்கார பொருளாகவும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, அதே அயன் பக்கெட்டில் ப்ளூ கலர் பேக்ரவுண்டு கலரு ப்ளூ கலரு பேஸ் கலர் அடிச்சுட்டு பிரிக்ஸ் நிறைய பிரிக்ஸ்லாம் போட்டுட்டு ரேபிட்டு ஒரு பக்கெட்லேயே ஒரு தொட்டி இல்லை பூ இருக்கிற மாதிரி டிராயிங் பண்ணுறோம். இது ரொம்ப இதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் இந்த ப்ளூக்கு ஏற்ற மாதிரி பிங்க்கு ரெட்டு எல்லோ க்ரீனு இந்த மாதிரி கலரில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டோம். அடுத்தது இதுவும் அயன் பக்கெட்டு தான், இதுக்கு பிங்க் கலரு பேஸ் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டார்க் பிங்க்கு ரெட்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைலைட்லாம் ஒயிட் வச்சு லீவ்ஸ்லாம் போட்டு ஒரு ரோஸ் வரைஞ்சி அதோட பன்ச்சஸாக முடிச்சிட்டோம். அடுத்தது இது அயன் பக்கெட்டு தான், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரு பெயிண்ட்டு பேஸ் அடிச்சுட்டு அதில் ஒரு கேர்ள் ஓட போர்ட்ரேட் வரைஞ்சிட்டு அதில் அப்படியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் தலையில் வச்சிட்ருக்குற மாதிரி அந்த இதுக்கு பக்கெட்டில். இது வந்து டெக்கரேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் அலங்கார பொருளாகவும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்தது இரும்பு பக்கெட்டு, இதுவும் இதுக்கு பேஸ் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இப்போ வந்து அந்த நடனம் ஆட டான்ஸ் ஆடுற மாதிரி, அதான் நடனம் ஆடுற மாதிரி இந்த டிராயிங் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் லீவ்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.